மட்டன் பிரியாணிக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். வணக்கம், வெல்கம் டு எரோட் அம்மி சமையல். ஒரு ரெண்டு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், சிறிதளவு கருவேப்பிலை, ஒரு பிடிச்ச பொடி புதினா, அதே அளவு கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா அரைச்ச விழுவு, இஞ்சி பூண்டு விழுவு, பெருசாக ஒரு பட்டை, ரெண்டு கிராம்பு, பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ, கல்பாசி, மராத்தி மொக்கு, சோம்பு, தட்டி வச்ச சின்ன வெங்காயம், முழுசாக நாலு பச்சை மிளகாய், பிரியாணி மசாலா, வரமிளகாத்தூள், சிறிதளவு மஞ்சத்தூள், உப்பு, வரமிளகாத்தூள் போட்டு வேக வச்ச மட்டன், அரை கிலோ மட்டனுக்கு 1/2 டம்ளர் அரிசி ஊற வச்சிருக்கிறேன், ஆயில் விட்டுக்கிறேன், நெய் 2 ஸ்பூன் விட்டுக்கிறேன். இப்போ வந்து பிரியாணி செட்டெல்லாம் போடலாம். ஒரு பட்டை, 2 கிராம்பு, பிரியாணி தலை, அன்னாச்சி மொக்கு, ஒரு 2, கொஞ்சம் சோம்பு, ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 பட்டை, 2 கிராம்பு அரைச்சி வச்சிருக்கோம் விழுது, இஞ்சி பூண்டு விழுது, பெரிய வெங்காயம் ஒரு 2 கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கணும். பிரியாணி மசாலா, வரமிளகாத்தூள், சிறிதளவு கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் பொடி, ரெண்டு தக்காளி, கொஞ்சம் கல்லுப்பு, புதினா ஒரு பிடி, ஒரு பிடி மல்லி, மட்டனை போட்டுக்கலாம். மட்டன் 3 சவுண்டு விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன், அதை இதில் சேர்த்திட்டேன். இப்போ கொஞ்சம் நேரம் எல்லாம் ஒன்றா கொதிச்சு வேகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சுருக்கோம். இப்போ மட்டன் மசாலாவோட எல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ அரிசி சேர்த்திக்கலாம். இப்போ அரிசி போட்டாச்சு, நல்லா ஒரு கிளறு கிளறிவிடுவோம். இப்போ அதுக்கு அளவான தண்ணி ஊற்றுறேன், நான் 1/2 டம்ளர் அரிசி தான் போட்டிருக்கிறேன், இதுக்கு 1/2 கிலோ மட்டன் சேர்த்திருக்கிறேன். இப்போ அதுக்கு தகுந்த தண்ணி நான் சேர்த்தேன், இதில் வந்து 1/2 எலுமிச்சம்பழம் சார், சிரிச்சு. இப்போ நம்ம வந்து மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 3 சவுண்டு விட்டு இறக்கிடலாம்.
வெயிட் அடங்கி இப்போ ஓபன் பண்ணிடலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெய் விட்டுக்கலாம். நான் ஏலக்காய் சேர்த்துல, கலர்புடி சேர்த்துல, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். பலன்னு வந்துருக்குது. பொன்னி அரிசி தான் போட்டிருக்கிறேன். சூப்பராக வந்துருக்குது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஈரோடு அம்மி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈரோடு அம்மி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.